الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد قال الله تعالى في شان حبيبه تعليما وتكريما ومخبرا وعامرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه தங்கள் வாழ்க்கையில் மிகவும் கடினமான பகுதியை சில பகுதிகளை தாண்டி வந்தவங்க என்று சொன்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஒரு சாதாரண சஹாபி அல்ல. நம்ம வீடுகளில் எத்தனைதான் எவ்வளோதான் பிலால் என்று பேர் வச்சாலும், ஆனால் வாங்க ஒழிக்கின்ற அந்த சத்தத்துக்கு பிலால் என்று தான் அந்த முஅத்தின்கள்லாம் சொல்லுவாங்க. என்னதான் 1400 வருடம் கடந்தாலும், பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கடந்தாலும், அவர்கள் பெயர் இன்று நிலைத்து நிற்குது என்று சொன்னால் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் பல துன்பங்கள் தான். அல்லாஹ் தஆலா அந்த தனி மனிதன் உயர்வுக்கு என்ன தனி சிறப்பு வச்சுக்க என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சாதாரண முஅத்தின் மட்டும் இல்லை, இவர்கள் சாதாரண முஅத்தின் மட்டும் இல்லை, இவர்கள் வாங் சொல்லுபவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொன்னார்கள். அப்துல்லா இப்னு ஐஆன் ரலியல்லாஹு அன்ஹு என்று அப்படின்றவங்க அவங்கள்ட்ட ஆடு மேய்த்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஆடு மேய்த்து வாங்கி மேய்த்துக்கிருந்தாங்க. அப்போ எப்படி இஸ்லாத்துக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்கன்னா, ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் வராங்க. வந்து கொண்டு இருக்கும்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்காங்க. பார்த்தோன்னே அந்த மனிதர்கிட்ட போய் பேசணும்னு போகிறாங்க. போனோடனே ஆடு தானே வச்சுருக்காச்சே, பால் வாங்கி கொடுப்போம், பால் வாங்கி குடிப்போம் ஆட்டு பால் அப்படின்னு பருகும் அப்படின்னு வாங்கி குடி நினைக்கிறாங்க. வாங்கி குடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடிக்கிறாங்க. குடித்து முடித்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அவங்கள்ட்டையும் குடித்து முடித்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி கொடுக்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பசி தீர குடித்தாங்க. அப்படியும் அந்த கிளாஸில் அந்த குடித்த குவலையில் அப்படியே அந்த பால் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒன்றே ஆச்சரியம், என்ன இது, நம்ம வயிறு நேரமும் அந்த பால் குடிச்சோம்னா கரையில் அப்படின்னு பார்த்து ஆச்சரியத்தை பார்க்கும்போது, அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்லிம் ஃபஇன்னி ரசூலுல்லாஹ், நீ என்ன செய்ய, இஸ்லாத்தை சேர்ந்து விடு, நான் நிச்சயமாக அல்லாஹ்வோட தூதராக இருக்கேன் அப்படின்னாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இதை யோசிக்காமல் இஸ்லாத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, ஹலரத் அப்துல்லா இப்னு மஸ்கூர் ரலியல்லாஹு அன்ஹு முதன் முதல்ல இஸ்லாத்தை யோசிக்காமல் தழுவிய அந்த பட்டியலில் இவங்களும் எழுதுகிறாங்க. எழுதது அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களோட, அப்போ அந்த காலத்துலலாம் அடியன்னா காசு, இந்த மனிதர் வேணும்னா இவ்வளோ காசு அப்படின்றப்ப அவங்களுக்கு எஜமான இருந்தவன் உண்மையாக கொடுமைப்படுத்தவன் என்று சொல்லலாம். எந்த அளவுனா, உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு தெரிஞ்ச உடனே கழுத்தில் கயிறு கட்டி அங்கே உள்ள சின்ன பசங்கள்கிட்ட, போங்க இவரை சுற்றிட்டு வாங்க, ஆடு மேடு மாய்க்கிற மாதிரி தர தரன்னு இழுத்து கொண்டு போய் சுற்றி ஆடுறாங்க. என்ன தான் அவங்க மனசு அவங்கள்ட்ட, என்ன தான் அவங்க உடம்புல ஈமான் இது எலும்பு உடைஞ்சாலும் ஈமான் உடையலை. அப்படி கஷ்டப்பட்ட போய் தான் அவங்களுக்கு இன்ன வர அவங்க பெயர் நிலைச்சி நிற்குது. அது மட்டுமல்ல, ஒரு நாள் அடி ரெண்டு நாள் பட்ட கஷ்டம் இல்லை, பல நாட்கள். ஒரு நாளாக என்னது, நடுவெயில் பாலைவனத்தில் படுக்க வச்சுறாங்க. காலை கூட வைக்க முடியாது, அப்படி படுக்க வச்சுறாங்க. படுக்க வச்சுட்டு பாறாங்கல்லாமல் நெஞ்சில் வைக்கிறாங்க. நெஞ்சில் வச்சு அவங்க எஜமான வந்து உத்தரவிட்டார், உடனே நெஞ்சில் வைக்கிறாங்க. நெஞ்சில் வச்சோடனே முடியலை, அப்படி நீ என்ன செய்ய, எஜமான் சொல்கிறாரு, நீ என்ன செய்யினா, லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து சொல்லாத, ரசூலுல்லாஹ் நீ தூதராக ஏற்றுக்கொள்ளாத அப்படின்றாங்க. அவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு உடலை, ஈமான உடலை என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹு அக்பர்னு சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொன்னாங்க, அல்லாஹ் அஹது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இக்காலகட்டத்தில் அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தாலே என்ன தெரிச்சு ஓடுறாங்க. நமக்காக இவர்கள் இஸ்லாத்தை விடவில்லை. நம்ம உலக நிறைந்து இந்த முஸ்லீம்கள்லாம் இருக்கணும்னா, அக்காலகட்டத்தில் நபிமார்களும் சஹாபாக்களும்
அவங்க பட்ட கஷ்டத்தினால தான் நம்ம இப்படி இருக்கோம். அது மட்டும் இல்லை, பில்லால் வெளியில் அவங்க அவங்க மௌத்தை யோசித்து பார்க்கணும். இன்ஷால்லா அந்த மாதிரி மௌத்தை நம்மளுக்கு அல்லாஹ் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒஃபாத் ஆகிட்டாங்க. ஒஃபாத் ஆனவுடனே அவங்களுக்கு மன வருத்தம். நம்ம படுற சாதாரண வருத்தம் இல்லை. நம்ம என்ன ரெண்டு நாள் முடிஞ்சு போனால் இறந்தோடனே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அழுவோம், அந்த மாதிரி வருத்தம் இல்லை. அவங்க ஹயாத்து இருக்கிறவரை அழுதாங்க. ஹயாத்து எவ்வளோ எத்தனை நாள் இருந்தாங்களோ அந்த பாங்க சொல்லி அந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வரை அழுதாங்க. என்னென்னா அஸ்கத் அண்ண முஹம்மத் ரசூலுல்லா அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ரூபு பிரியுது. ஆக அல்லாஹ் இப்படிப்பட்ட மௌத்தை நம்மளுக்கு கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.